ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம்தாங்க பார்க்க போகிறோம். காளான் கிரேவி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, பகாரா ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரே விசில் தான் உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜானுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த காளானில் மிளகு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/10 வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுதான் கிரேவியை ரொம்ப டேஸ்டாக்கி கொடுக்கும். சப்போஸ் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு மைய அரைச்சிருக்கணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க, நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்னதாக பட்டை, அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டேன். இது கூடவே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1-2 கப் அளவுக்கு இருக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்துக்கலாம். நான் வந்து மஷ்ரூம் 2 பேக்கெட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் 1 பேக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை பாதி ஆக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டேன். இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துட்டு இதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம் இதில் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இந்த விழுதை வந்து நம்ம 1-2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அந்த எண்ணெய் வந்து லைட்டாக மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிட்டு விட்டுட்டே இருங்க. எக்ஸாக்டாக 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. அப்போ தான் அந்த தக்காளியோடைய பச்சை வாசனைலாம் போவோம், எண்ணெயும் உங்களுக்கு அழகாக மிதந்து வரும். இங்கே பாருங்கள் சைடு கார்னர்ஸில் எண்ணெயாக இருக்க பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் அழகாக மிதந்து வருங்க. அந்த அளவுக்கு நம்ம மிதமான சூட்லேயே வதக்கிக்கணும். பாருங்கள் எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கு. பாருங்கள் இப்போ நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே 2 பேக்கெட் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 1 பேக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போ நம்ம இந்த காளான் வந்து நிறைய தண்ணி விடுங்க. தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இதை 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. மஷ்ரூமை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம விசில் வைக்கும் போது குழஞ்சிரும். 1 மஷ்ரூமில் 2 மட்டும் கட் பண்ணுங்கள் போதும். நீங்கள் முழுசாக கூட சேர்க்கலாம், ஆனால் ரொம்ப பொடிசாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இந்த மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அப்பப்போ இதை நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாகவும் தண்ணி சேர்த்துட வேண்டாங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். மஷ்ரூம் இப்போ குண்டு குண்டாக இருக்குது, வேகும் போது ரொம்ப சின்னதாகிடும். அதனால் மஷ்ரூமை வந்து பொடிசாக மட்டும் கட் பண்ணி சேர்க்காதுங்க. கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வேங்க போதும். ஜாஸ்தியாகவும் இதை நீங்கள் வேக வச்சிட வேண்டாங்க, ஹை ஃப்ளேமில் 1 விசில் வேங்க போதும். ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த கிரேவி செய்யும் போது உங்கள் வீட்டில் நான்வெஜ் ஸ்மெல்லு வருங்க, மட்டன் செய்கிற அளவுக்கு ஸ்மெல் இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். நான் வந்து இங்கே கீ ரைஸ் செஞ்சுருக்கேன், இது கூட மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.